பேராதனை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அர்ஜுனா திலகரத்னவுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் தனது பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வைத்தியர் இராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் இராமநாதன் அர்ஜுனா தற்போதனை போதனா வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே வைத்தியர் அர்ஜுனா இது தொடர்பில் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி கடிதம் மூலம் சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கோரியுள்ளார். குறித்த முறைப்பாட்டு கடிதத்தில் வைத்தியர் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளதாவது TCSH02-2020X என்ற கடிதத்தில் உள்ள முக்கியமான பிழைகள் மற்றும் தெளிவின்மைகளை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதோடு இதற்கான உடன் திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பேராதனை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அர்ஜுன திலகரத்னவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் பல தவறான தகவல்கள் மற்றும் தவறான அறிக்கைகள் உள்ளன. முகவரி மற்றும் உள்ளடக்கம் பிழை. கடிதம் தற்காலிக இணைப்பு என்னும் கடிதத்தில் பேராதனை போதனா வைத்தியசாலை ஆர் அர்ஜுனா என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனம் நீங்கள் தற்காலிகமாக பேராதனை வைத்தியசாலையில் மருத்துவ அதிகாரியாக இணைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று தெளிவற்ற முறையில் குறிப்பிடுகின்றது. தற்போதைய பணிப்பாளரும் சிரேஷ்ட மருத்துவ நிர்வாக தர அதிகாரியுமான வைத்தியர் அர்ஜுன திலகரத்ன மருத்துவ அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்படுகின்றார். இது அவரது தற்போதைய பதவியின் அடிப்படையில் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என்பதை இந்த சொற்றொடர் தவறாக பரிந்துரைக்கின்றது. இந்த கடிதம் எனது தற்காலிக பற்றுதலுக்கு உரியதாக இருந்தால் நான் வைத்தியர் இராமநாதன் அர்ஜுனா பேராதனை போதனா வைத்தியசாலையில் இணைந்திருப்பதாக கூறி எனக்கு சரியாக எழுத வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.